வணக்கம், வெல்கம் பேக் டு கம்பேக் டாக் இஸ் வித் யுவராஜ். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ரொம்ப சூப்பரான ஒன்று. என்ன பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் ஜெட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை, என்ன ப்ரொசீஜர், என்னடா ப்ரைவேட் ஜெட்லாம் நம்மளாம் வாங்குவோம் அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எப்படி டெவலப் ஆகதான் போகிறோம். அந்த டைமில் நம்மக்கிட்ட நிறைய காசு இருந்துச்சுன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு என்னடா பைக்கு காரே வாங்கி வாங்கி போர் அடிக்குது, அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரும் யோசிப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோ குழப்பலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட்ஸோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே நாலு டைப் தான் இருக்குது ஃப்ளைட்ஸோட டைப். அந்த நாலு டைப் வெரி லைட் வெயிட், மிட் சைஸ், லார்ஜ் சைஸ். இந்த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளைட்ஸ் தான் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இயங்கிட்டு வருது. பொதுவாக இந்த வெரி லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஆஃப் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் அது வந்து பறக்கக்கூடிய கெப்பாபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோனா 1300 மைல்ஸ் வரைக்கும் பறக்கமோ. அது மட்டும் இல்லாமல் நாலு பேர்லேருந்து ஆறு பேர் வரைக்கும் மட்டும்தான் ட்ராவல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லப்படுது. அடுத்து அதை விட கொஞ்சம் பெருசான லைட் வெயிட், இதில் ஆறு பேர் கேரண்டி அதில் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 2000 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லப்படுது. அடுத்து மிட் சைஸ், அதுக்கு வந்தோன்னா அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பெருசு, எட்டு பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம், 4500 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து கெப்பாபிலிட்டி இருக்குன்னு சொல்லப்படுது. லாஸ்ட்டாக லார்ஜ் சைஸ், எல்லாத்தை விட இது கொஞ்சம் பெருசு, 18 பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இதுக்கு எபிலிட்டி இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் 6000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளைட்ஸ் தான் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இயங்கிட்டு வருது. அடுத்து ஃப்ளைட்டோட கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏர்பஸ் ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ஏர்பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னாவே அதிக அளவில் உருவாக்கப்படுற கம்பெனி தான் இந்த ஏர்பஸ். இந்த ஏர்பஸ் பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பேஸ்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மேனுஃபேக்சரிங் எங்கே நடக்குதுன்னா யூரோப்பியன் யூனியன்ஸில் தான் அதிக அளவு நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அடிஷ்னலாக யூஎஸ், யூகே, கனடான்னு சில கண்ட்ரீஸ்லேயும் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்த கம்பெனி பார்த்தோன்னா போயிங், இது வந்து யூஎஸில் தயாரிக்கப்படுற கம்பெனி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாம் ரைடர், இது வந்து கனடாவில் தயாரிக்கப்படுற இதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து டெசல்ட் ஏவியேஷன், இது வந்து ஃப்ரான்ஸில் தயாரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கல்ஃப் ஸ்ட்ரீம், இதுவும் வந்து யூஎஸில் தான் தயாரிக்கப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டோன், இதுவும் யூஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து எம்ப்ரேசர், இது வந்து பிரேசில் கண்ட்ரியில் தான் அதிக அளவில் தயாரிக்கப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ பொதுவாகவே மோஸ்ட் ஆஃப் த ஜெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் தான் வந்து அதிகமாக தயாரிக்கப்படுது அப்படின்னு வந்து ஸ்டாட்ஸ் சொல்லுது. இதுலேயும் இந்த ப்ரைவேட் ஜெட் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோன்னா அதிகளவமாக நிறைய கம்பெனிஸ் வாங்குறது என்னென்ன கம்பெனின்னு பார்த்தோன்னா பாம் ரைடரும் கல்ஃப் ஸ்ட்ரீம், இந்த ரெண்டு டைப் ஆஃப் கம்பெனிஸ் தான் வந்து ஃப்ளைட்ஸ் வந்து அதிகமாக வாங்கப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே நார்மல் பேசஞ்சர்ஸ்க்காகவே ஃப்ளைட்டை தயாரிக்கிறதுல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் 9th largest சிவில் ஏவியேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவோட மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா $16 billion இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் நிறைய யூஸ்டு ஃப்ளைட்ஸும் இருக்குது, ஏவியேஷன் கொடுக்கக்கூடிய நிறைய ஃப்ளைட்ஸும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதில் சிலது பார்த்தோன்னா ஃப்ளையிங் பேர்ட் ஏவியேஷன், இது வந்து மும்பையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மேப் ஏவியேஷன் ப்ரைவேட் லிமிடெட், இதுவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா சாரதி ஏர்வேஸ் ப்ரைவேட் லிமிடெட். பொதுவாக நம்ம ஒரு பைக்கோ காரோ வாங்கணுன்னாவே ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது, ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆர்சி புக்கு, லைசன்ஸு, அதுக்கப்புறமா வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, இன்சூரன்ஸு, பர்மிட், அந்த மாதிரி ஏகப்பட்ட இது வந்து நம்ம சாதாரணமாக பைக்கு கார் வாங்குறப்பவே இருக்குதுன்னா அப்போது ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்கணும்னா எவ்வளோ இவ்வளோ ப்ராசஸ்லாம் இருக்கும் அதை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து பொதுவாகவே ப்ரைவேட் ஜெட் வாங்குறனாவே ஒரு நல்ல கம்பெனி இது வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளையிங் பேர்ட் ஏவியேஷன், மேப், சாரதி, அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும், இதுதான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு நல்ல லாயராக பார்த்து வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த லாயர்னா சாதாரண லாயர் இல்லைங்க, அவங்க பார்த்தீங்கன்னா லாயர் கமிட்டி ஏவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்குதான். அந்த சங்கம் மூலிமா நம்ம வந்து ஒரு நல்ல லாயராக கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட போயிட்டு எல்லா டாக்குமெண்டேஷன் ப்ராசஸையும் கிளியர் பண்ணி எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் கிளியரன்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. டாக்குமெண்டேஷன் அப்படின்னு பொறுத்தாவே ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குதான், அதெல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளியர் பண்ணுமா. அடுத்து டெஸ்டிங், டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வாங்க போகிற ப்ரைவேட் ஜெட் வந்து ஃபஸ்ட்டு எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அடுத்து லாயர் இது பண்ணுமா, ஜெட் வாங்குறதுனா அப்படியே வாங்கிட்டு நம்ம வந்து அப்படியே ரன் பண்ண முடியுமா, அதுதான் கிடையாது. அந்த ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி அதோட கண்டிஷன் இருக்குது, அதை யாரை வச்சு இப்போ ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்னாவே மெக்கானிக் வச்சு செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டெஸ்டிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் அதுக்கப்புறமா அதை பற்றி வெல் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சவங்க அவங்கள வச்சு தான் வந்து இது வந்து டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா
தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹையரிங் எ பைலட். பைலட்டை வந்து ஒரு நல்ல பைலட்டை வந்து ஹையர் பண்ணுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைலட்டே வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் அவருக்கு தேவையான லைசன்ஸ் அது மட்டும் இருந்தால் போதும். பட் ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லை வேறு யாராச்சும் அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பைலட்டை, நல்ல பைலட்டை வந்து அவங்க வந்து ஹையர் பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாமல் அவங்களோட சேலரிலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், அதை கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். அதுக்காக ஸ்டடீஸு ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், பட் இது கொடுக்க ரெடியாக இருந்தால் மட்டும்தான் வந்து பைலட்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு நார்மல் ஜெட்டு வாங்கணுன்னாவே 1,800,000 ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1,800,000 ஸ்டார்டிங் அப்படின்னே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு ஒரு ப்ரைவேட் ஜெட்டை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு 600,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் ப்ராசஸ்லாம் நிறைய. இப்போ சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா லேண்டிங், டேக் ஆஃப் இந்த ரெண்டுத்துக்கு மட்டுமே அதிகப்படியான எக்ஸ்பென்சஸ் ஆகுது அந்த வந்து ப்ரைவேட் ஜெட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து அந்த எந்த ஏர்போர்ட்டில் வந்து அது லேண்ட் ஆக போகுது, டேக் ஆஃப் போகுது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அதுக்கும் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அதையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து ஏர் டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இதுவும் வாங்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்து ஃபியூயல் ஃபில்லிங் விஷயத்தை ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே ஒரு டீம் இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் டீம், அவங்க தான் நமக்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுவாகவே ஒரு பைக்கோ காரோ இருந்தாவே நம்ம வந்து மாதம் ஒரு 4,000 to 5,000 இல்லை 10,000 வந்து வச்சுருந்தால் தான் வந்து அதுக்கேற்ற எக்ஸ்பென்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு ப்ரைவேட் ஜெட்டே வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் லேக்ஸ் கணக்கில் நம்மக்கிட்ட அமௌண்ட் வந்து பேக்கப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அது வந்து மெயின்டெனன்ஸே பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் க்ரூ மெம்பர்ஸையும் நம்ம வந்து நிறைய ஹையர் பண்ணி அதை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ பைலட் க்ரூ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்க போகிறோம்னா அதுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கம்பல்சரி நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். ஏன்னா சாதாரணமாக நம்ம பைக்கு கார் ஒரு சைக்கிள், இப்போ சைக்கிள் கிடையாது சாரி, பட் இந்த மாதிரி பைக்கு கார் வாங்குறப்ப ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் நம்ம வந்து வச்சிருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறப்போ அப்போ ஒரு ப்ரைவேட் ஜெட்டே வாங்குற அளவுக்கு என்ன லேக்ஸ் கணக்கில் நம்ம வந்து செலவு பண்ண போகிறோம், ஏன் க்ரோர் கணக்கே கூட இருக்குது, அந்த மாதிரி செலவு பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா AOPE, அதாவது ஏர்கிராஃப்ட் ஓனர் பைலட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்ல போகிறது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து பார்த்தீங்கன்னா TBO, டைம் பிட்வீன் ஓவர்ஹால், இது செகண்ட் டைம். அடுத்து இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து பிரீஃபாக பார்க்கலாம். அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா AD, ஷார்ட் ஃபார்மா, அதாவது ஏர்கிராஃப்ட் டைரக்டிவ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா DGC, டைரக்ட்ரேட் ஜென்ரல் சிவில் ஏவியேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த நாலு டைப் ஆஃப் சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ப்ரைவேட் ஜெட்டே வாங்கி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த AOPA அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஏர்கிராஃப்ட் ஓனர் பைலட் அசோசியேஷன், இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்டாக. இது வந்து இப்போ ஒரு ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த பைலட் ரிலேட்டடான எல்லா சப்போர்ட்டுமே வந்து அவங்க பண்ணுவாங்களாம். அந்த மேனேஜ்மெண்ட் டீம் தான் ஃப்ளைட் வந்து பறக்க போகிறதுக்கு பைலட்க்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் போகிறது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்களா. அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா, அதுக்கு அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் இது வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டைம் பிட்வீன் ஓவர்ஹால் செகண்ட் ஒன், இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செக்கிங் ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு ப்ரைவேட் ஜெட்டோ ஒரு ஃப்ளைட் வாங்குறாங்க அப்படின்னா அதோட ரன்னிங் டைம் எவ்வளோ ஆகிருக்கு, இதோட ஃப்யூச்சரில் இதோட ரன்னிங் கெப்பபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டாக. அது மட்டும் இல்லை எவ்வளோ ஓனர்ஸ் வச்சுருந்தாங்க, அதோட டயர்ஸ் எப்படி இருக்குது, விங்ஸ் எப்படி இருக்குது, ஒரு ஒரு பார்ட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக செக் பண்ணி ஒரு அப்ரூவல் தருவாங்களாம். அதுதான் வந்து டைம் பிட்வீன் ஓவர்ஹால் அப்படின்ற வந்து ஒரு சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்சூரன்ஸ் சொல்லவா வேணும், ஒரு பைக்குக்கே இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2,000 to 3,000 அந்த அளவுக்கு போயிடுச்சு இன்சூரன்ஸ். அப்போது ஜெட்டுக்கு சொல்லவா வேணும் லட்சக்கணக்கில் வந்து இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேண்டட்ரி இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் இல்லாமல் எது இருக்குது, மாடுலேருந்து மனுஷன்லேருந்து இருக்கிறப்போ கண்டிப்பாக ஃப்ளைட்டுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேண்டட்ரி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லலாம். அடுத்து AD, ஏர்வர்த்தினஸ் டைரக்டிவ். இந்த ப்ராசஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் ஜெட் வச்சிருக்கோன்னா அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பர்பஸ்க்காகவே வந்து இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம வச்சிருக்கிற ஃப்ளைட்டு எந்த அளவுக்கு பறக்கும், அதோட எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணி அது வந்து ஒரு அப்ரூவல் தர ஒரு முக்கியமான கவர்மெண்ட் பேஸ்டு சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து நம்ம ப்ரைவேட் ஜெட்டே வந்து மெயின்டைன் முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், இந்த சர்டிஃபிகேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நம்ம கிட்ட ப்ரைவேட் ஜெட் அப்படின்ற ஒரு இதுவே வந்து நம்ம யோசிக்கவே முடியுமா. இது இருந்தால் தான் நம்ம வந்து இந்தியன் பார்டர் இல்லை இந்தியன் வெளியே உள்ள வந்து பறக்கவே முடியும் ஃப்ளைட்டில் அப்படின்ட்டு சொல்லலாம்.
சொல்கிறாங்கன்ற. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் இந்தியாவுக்கு வெளியே அப்ராட் கண்ட்ரீஸ்லையும் பறக்க முடியும் அப்படின்றதுனால இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இருக்கிற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் இந்த டிஜிசி சர்டிஃபிகேட் தான் ரொம்ப ரொம்ப மேண்டட்ரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பிரைவேட் ஜெட் வச்சிருக்கிற அளவுக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க நம்ம கண்ட்ரியில் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பொதுவாகவே பிரைவேட் ஜெட் அப்படின்னாவே லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான் இதை வந்து சொந்தமாக வாங்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாகவும் வாங்கலாம், இல்லைனா ஆல்ரெடி யூஸ்டு ஃப்ளைட்ஸுமே வாங்கலாம். யூஸ்டு ஃப்ளைட்ஸ் வாங்கலாம், அதை வந்து பயங்கர ஒரு டெஸ்டிங்கு செக்கிங்கு சர்டிஃபிகேட்டு ஏகப்பட்ட ப்ராசஸ் தாண்டி தான் நம்ம வந்து அதை வந்து சொந்தமாக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் நம்ம யார் யார் அப்படின்றத லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முகேஷ் அம்பானி. இந்த முகேஷ் அம்பானி என்ன டைப் ஆஃப் ஃப்ளைட் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா போயிங் பிஸ்னஸ் 2 மாடல் அப்படின்ற டைப் வச்சிருக்காரு. அடுத்து ரத்தன் டாடா, இவர் வந்து டெசல்ட் ஃபால்கான் 2000 அப்படின்ற ஒரு மாடல் டைப் ஆஃப் ஃப்ளைட்டை வச்சுருக்காரு. அடுத்து அனில் அம்பானி, இவர் வந்து பாம் ரைடர் குளோபல் எக்ஸ்பிரஸ் XRS அப்படின்ற டைப் ஆஃப் ஃப்ளைட் வச்சுருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து அதுல் பூஞ்சி, இவரும் வந்து அதே தான் சேம் ஏர்கிராஃப்ட் கல்ஃப் ஸ்ட்ரீம் 4 அப்படின்ற டைப் வந்து வச்சுருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் டைப் மாடல் அதுதான் வந்து யூஸ் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி இனிஷியல் இதிலே சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் டைப்பும் அப்புறமா பாம்ப் ரைடர் இந்த ரெண்டு தான் அதிகப்படியாக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நிறைய பேர் இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அம்பானி டைப் குரூப்ஸு இந்த மாதிரி இவங்க மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸும் நிறைய பேர் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாகார்ஜுனா, அவங்கள்ந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சில பெரிய பெரிய செலிபிரிட்டி ஆக்டர்ஸ் அவங்களும் வச்சுருக்காங்க. நயன்தாராவும் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பட் எந்தளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இந்த இப்போ நான் சொன்ன வீடியோவில் சொன்ன எல்லா ப்ரொசீஜர்ஸ் தான் ஒரு பிரைவேட் ஜெட் வாங்கணுன்னாவே இந்த சர்டிஃபிகேட்ஸ் இந்த ப்ரொசீஜர்ஸ் இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம தாண்டி வந்தால் தான் இதை பற்றி நினைக்கவே முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ளைட்ஸு, என்னென்ன கெப்பாபிலிட்டி, என்னென்ன சர்டிஃபிகேட்டு, ஒரு பிரைவேட் ஜெட் வாங்கணுன்னா என்ன ப்ரொசீஜர், என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்தா தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து எனக்கு அடுத்த லெவலில் போகிறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ட் வரும். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.